வணக்கம். பொதிகையின் தேர்தல் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் இதுவரை 230 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரம் தெரிய வந்துள்ளது. இதன்படி திமுக கூட்டணி 137 இடங்களிலும் அஇஅதிமுக 94 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தாம் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். 9வது சுற்று முடிவில் 32,135 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார். அவர் அஇஅதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராமை விட சுமார் 15,000 மேலான வாக்குகள் அதிகம் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் குறைந்த வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் உள்ளார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கோ தளபதி பாஜக வேட்பாளர் டாக்டர் சரவணனை காட்டிலும் 758 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். மதுரை மத்திய சட்டப்பேரவைத் தொகுதியில் 6வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 6,227 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். மதுரை மேற்கு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் செல்லூர் ராஜு 2,046 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். மதுரை தெற்கு சட்டப்பேரவைத் தொகுதியில் 5வது சுற்று முடிவில் திமுக சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பூமிநாதன் 3,300 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 7வது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் ராஜம் செல்லப்பா திமுக வேட்பாளர் பொன்னுதாயை காட்டிலும் 2,652 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். கன்னியாகுமரி சட்டப்பேரவைத் தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் 5வது சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளர் எம் ஆர் காந்தி திமுக வேட்பாளர் சுரேஷ் ராஜனை காட்டிலும் 4,923 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். குளச்சல் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பிரின்ஸ் முன்னிலை பெற்றுள்ளார். பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ஜான் தங்கம் முன்னிலை வகிக்கிறார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 4வது சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளரான அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் திமுக வேட்பாளர் கயல்விழியை விட 15,156 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் முருகேசன் 15வது சுற்று முடிவில் 7,320 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் 8வது சுற்று முடிவில் 13,270 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். முதுகுளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கான 12வது வாக்கு எண்ணிக்கை முடிவில் திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜகண்ணப்பன் 1,352 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். பெரம்பலூர் தொகுதியில் 11வது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் திமுக வேட்பாளர் பிரபாகரன் அஇஅதிமுக வேட்பாளர் தமிழ் செல்வனை காட்டிலும் 9,426 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் 3வது சுற்று முடிவில் திமுக 4,728 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறது. தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சிவகுமார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், முத்திரமேரூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை காஞ்சிபுரம் அருகே உள்ள அண்ணா பல்கலைக்கழக தொழில்நுட்ப கல்லூரியில் இன்று காலை தொடங்கியது.
முதலில் 4 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதுவரை கிடைத்த தகவலின்படி ஆளுநர் சட்டமன்ற தொகுதியில் 7வது சுற்றில் அதிமுக வேட்பாளர் ச. வளர்மதி 24,951 வாக்குகளும், திமுக வேட்பாளர் தாம அன்பரசன் 39,392 வாக்குகளும் பெற்றுள்ளனர். இதில் 14,441 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் தாம அன்பரசன் முன்னிலையில் உள்ளார். இதேபோல் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 7வது சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளர் 48,543 வாக்குகளும் காங்கிரஸ் வேட்பாளர் 48,832 வாக்குகளும் பெற்றுள்ளனர். இதில் 289 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வே பெருநகை முன்னிலையில் உள்ளார். உத்தரமேறு சட்டமன்ற தொகுதியில் 4வது சுற்றில் அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் 340 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் 38,963 வாக்குகளும் பாமக வேட்பாளர் 35,648 வாக்குகளும் பெற்றுள்ளனர். இதில் 3,315 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் எழிலரசன் முன்னிலையில் உள்ளார். தொடர்ந்து வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. நன்றி சிவகுமார், தகவல்களுக்கு நன்றி. அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் கண்ணன் தரும் தகவல்களை இப்போது கேட்கலாம். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் பிஜேபி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை காட்டிலும் 43,265 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். 5வது சுற்று முடிவில் அவருக்கு 116,742 வாக்குகளும் பிஜேபி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு 73,477 வாக்குகளும் கிடைத்துள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 6 மையங்களில் நடைபெற்று வருகிறது. அங்கு என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, அஇஅதிமுக கூட்டணி 8 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் திமுக கூட்டணி 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. சுயேட்சை 2 தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளது. மன்னாடுப்பட்டு தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலையில் உள்ளார். கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரமேஷ் முன்னிலையில் இருக்கிறார். காமராஜ் நகர், நெல்லித்தோப்பு ஆகிய தொகுதிகளில் பிஜேபி வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர். லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் முதலிடத்தில் உள்ளார். உப்பளம் தொகுதியில் திமுக வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார். தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் கண்ணன் தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் நாமக்கல். வணக்கம் கண்ணன், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். அதாவது இன்று வாக்கு எண்ணிக்கை பணிகள் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து காலையிலிருந்தே விறுவிறுப்பாக நடந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள், ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம், இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் முக்கிய தொகுதிகளாக பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் மின்துறை அமைச்சர் தங்கமணியும், ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் வே சரோஜா ஆகியோரும் போட்டியிட்டிருக்காங்க. இப்ப இன்னைக்கு சுற்றுகள் பாத்தீங்க அப்படின்னா ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் 9 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கு. ஆரம்பத்துல அதிமுக ராசிபுரத்துல முன்னிலையில இருந்தது. அதனை தொடர்ந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா திமுக வேட்பாளர் டாக்டர் மா மதிவேந்தன் முன்னிலையை குறித்து வராரு. இப்போ 9வது சுற்று எண்ணி முடிக்கப்பட்டிருந்தது. அதுல 425 வாக்குகள் முன்னிலையில இருக்கிறாரு திமுக வேட்பாளர் ராசிபுரத்தை பொறுத்த வரைக்கும். சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதே நிலைமைதான். ஆரம்பத்துல அதிமுக முன்னிலையில் இருந்தது, இப்போ திமுக முன்னிலை பெற்று வருது. திமுக வேட்பாளர் கே பொன்னுசாமி 3,756 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறார். அங்கே 10 சுற்றுகள் நடந்து எண்ணி முடிக்கப்பட்டிருக்கிறது. சேந்தமங்கலம் பழங்குடியினர் சட்டமன்ற தொகுதியில், அடுத்தது நாமக்கல் சட்டமன்ற தொகுதி. நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை 3 சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆரம்பத்திலிருந்து திமுக வேட்பாளர் பொன்னுசாமி, திமுக வேட்பாளர் ராமலிங்கம், கே ராமலிங்கம் முன்னிலையில் இருக்கிறார். இப்போது 3வது சுற்று எண்ணி முடிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் பி ராமலிங்கம் 3,105 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதி, அங்கே அதிமுக வேட்பாளர் ஆரம்பத்திலிருந்து 6 சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து முன்னிலையில் இருக்கிறார்.
2612 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை இருக்கிறார். அடுத்ததாக திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் அங்க வைக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடைய செயலாளர் ஜி ஆர் ஈஸ்வரன் துவக்கத்திலிருந்து முன்னிலையில் இருக்கிறார். அதாவது திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. 1830 வாக்குகள் வரைக்கும் வித்தியாசத்தில் இருக்கிறார். 9 சுற்றுகள் அங்கே இருக்கிறது. அடுத்ததாக குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி மின்துறை அமைச்சர் தங்கமணி ஆரம்பம் முதலே முதல் சுற்றிலிருந்து முன்னிலை வகித்து வருகிறார். அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் வெங்கடாச்சலத்தை விட 10506 வாக்குகள் முன்னிலை அதிகம் பெற்று அதிமுக வேட்பாளர் தங்கமணி முன்னிலையில் இருக்கிறார். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் இவ்வாறாக நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் காலை முதலே வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. தபால் வாக்குகள் பாத்தீங்க அப்படின்னா காலையில 8 மணிக்கு என்ன தொடங்கினாங்க, அந்த விவரங்கள் விரைவில் எதிர்பார்க்கப்படுது. ஓகே கண்ணன், தகவல்களுக்கு நன்றி. கேரளாவில் இடதுசாரி கூட்டணி 91 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. இதுவரை கிடைத்த தகவலின்படி இடதுசாரி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 55 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 46 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இக்கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 14 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. தனித்து போட்டியிட்ட பிஜேபி 3 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. முதலமைச்சர் பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 25,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். முன்னாள் முதலமைச்சர் உமன் சாண்டி புதுப்பள்ளி தொகுதியில் 25,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மட்டனூர் தொகுதியில் சுகாதாரத்துறை அமைச்சர் கே பி சைலஜாவும் முன்னிலையில் உள்ளார். ஹரிபாட் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ரமேஷ் சென்னத்தாலா முன்னிலையில் உள்ளார். காலக்காடு தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் இ ஸ்ரீதரன் முன்னிலையில் உள்ளார். திருச்சூர் தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட சுரேஷ் கோபி முன்னிலையில் உள்ளார். நேமம் தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் மிசோரம் ஆளுநர் குமணன் ராஜசேகர் முன்னிலையில் உள்ளார். அங்கு மீண்டும் கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கிறது. தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் விஜயகுமார் தரும் தகவல்களை கேட்கலாம். விஜயகுமார் வணக்கம். வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் உள்ள திருவிக அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அங்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் 25,900 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். இங்கு 16வது சுற்று நிறைவடைந்திருக்கிறது. நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய அதிமுக அமைச்சர் ஆர் காமராஜ் போட்டியிட்டார். அவர் அதிமுக சார்பில் போட்டியிட்டார். 3,120 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். 13வது சுற்றின் முடிவு இது. அதே போல மன்னார்குடி தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் டி ஆர் பி ராஜா 13,737 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். 8வது சுற்றின் முடிவு இது. அடுத்து இங்கு அமமுக 2வது இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் 14,917 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். 10வது சுற்றின் முடிவு இது. தொடர்ந்து வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை தவிர திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஒருவர் முன்னிலையில் உள்ளனர். நன்றி விஜயகுமார், நன்றி. 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்ற 292 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. 292 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் தற்போதைய நிலவரப்படி 284 தொகுதிகளில் முன்னணி நிலவரம் தெரிய வந்துள்ளது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 202 இடங்களிலும், பிஜேபி 77 இடங்களிலும் முன்னணியில் உள்ளன. காங்கிரஸ் கட்சி 1 இடத்தில் முன்னிலையில் உள்ளது. மேற்கு வங்கத்தில் நந்திகிராம் தொகுதியில் தொடக்கத்தில் பிஜேபி வேட்பாளர் சுவேந்து அதிகாரி முன்னிலையில் இருந்த நிலையில் தற்போது மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளருமான மம்தா பானர்ஜி சுமார் 1400 வாக்குகள் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பலிகன்ஸ் தொகுதியில் மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான சுப்ரதா முகர்ஜி 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். இம்மாநிலத்தில் வேட்பாளர்கள் மறைவு காரணமாக 2 தொகுதிகளில் வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 108 வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாம் மாநிலத்தில் மொத்தம் 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் பலத்த பாதுகாப்புடன் எண்ணப்பட்டு வருகின்றன.
அங்கு 119 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் தெரிய வந்துள்ளது. பிஜேபி கூட்டணி 77 இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி 42 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. முஜிலி தனி தொகுதியில் முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவால் 5000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ஜாலுகரி தொகுதியில் மாநில அமைச்சர் ஹிமந்தா பிஸ்வாஸ் சர்மா காங்கிரஸ் வேட்பாளரை விட 11000 அதிகமான வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். கோகப்பூர் தொகுதியில் மாநில காங்கிரஸ் தலைவர் ரிப்புன் போரா பின்தங்கியிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் உத்பல் போரா 5000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். இம்மாநிலத்தில் 50 மேற்பட்ட மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக சில இடங்களில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.